எதுக்கு நம்மளுக்கு பண்ணுறாங்க? ஹலோ ஹலோ, கேட்குதா? ஆ கேட்குது கேட்குது, சொல்லு மச்சான். 1000 ரூபாவா? எதுக்குடா? புரியல, என்ன எமர்ஜென்சி? மாட்டிக்கிட்டியா? எங்கே? பில் போட்டாங்களா? சரி சரி மச்சான், எவ்வளோ தடவை சொல்லியிருக்கு மச்சான். இதோட நீ எனக்கு 3வது தடவை கால் பண்ணுற, காசு போட்டு விடு காசு போட்டு விடுன்னு சொல்லிட்டு. மந்த் எண்டு, ம், எங்கே போகிறது? கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற. ம், 1 தடவை சொல்லியிருக்கேன் ஹெல்மெட் போட்டு போடா, ஹெல்மெட் போட்டு போடான்னு சொல்லிட்டு. சரி வை, இந்த நம்பரில் இருக்கியா? சரி அனுப்பிச்சி விட்றேன் வை. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் எனக்கு 1000 போட்டு விடு, ரொம்ப எமர்ஜென்சி, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஹெல்மெட் இல்லாமல்னு சொன்னார். நம்ம போட்டாச்சு, அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஹெல்மெட் இல்லாமல் இங்கே டே பை டே நிறைய கேசஸ் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் அங்கே பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்துல முன்னாடி யார் வரா, பின்னாடி யார் வரா, சைடில் யார் வரான்னு கூட பார்க்காம அப்படி பூந்து போகணும், எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயிடணும், போ மாட்டிக்கிட்டோம்னா இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு ரீசனாலே வந்து சைட்டெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இங்கே பெரியவங்க போகிறாங்க, சின்னவங்க வராங்க, நிறைய சின்ன சின்ன பசங்க வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பார்க்காம எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சிட்டு அவங்ககிட்ட மாட்டாமல் போகணும்னு நினைக்கிறமே தவிர ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நம்ம நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு தெரியுதுங்க நமக்கு பின்னாடி இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், இவனை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, தங்கச்சி தாத்தா பாட்டி, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு ஒன்றுன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்க, சரியா? ஸோ ஹெல்மெட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஹெல்மெட் போடுங்க. என்ன ஆகிட போகுது, நம்ம பைக்கில் சும்மான தொங்க விட்டுட்டு போகிற, முன்னாடி வச்சுட்டு போகிற, நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓகே தலை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கெத்துக்காக ஒரு சீனுக்காக எல்லாம் ஓகே தான், புரியுது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஒரு நாள் ஒரு செகண்டில் என்ன வேணால் நடக்கலாம். நடந்துடுச்சுன்னா யோசிச்சு பார்க்க கூட நம்ம இருக்க மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் யோசிச்சு பார்ப்பாங்க, ஏன்னா இது ஹெல்மெட் போடாமல் போனி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் தான். ஸோ அவங்களுக்காக இவங்களுக்காகன்றதை விட நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஹெல்மெட் போட்டு பைக்கை சேஃபாக போயிட்டு, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, போனானே எப்போ வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஏங்கிட்டு இருக்காங்க, போனாங்களே வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாச்சு ஹெல்மெட் போடணும் இல்லை? ஸோ பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபைனு, என்னென்ன எதுக்காக எவ்வளோ ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபைனோட ரேட் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, நமக்கு எதுக்கு, நம்ம மாட்டினாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸாக கூட விட்டுருப்பீங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் இது ஒரு சேவ் கூட பண்ணிக்கோங்க, இதுதான் இப்போ இருக்க எக்ஸாக்ட் ஒரு ஃபைனோட ஸ்லாட் இது. ஸோ இந்த மாதிரி பாக்கெட் வியூஸ் நிறைய வியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடவுள் பிளஸ்ஸி. ஹலோ மச்சான், கேட்குதா? காசு போட்டு விட்டா வந்துச்சா? சரி சரி சரி, இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவேன், பண்ணிடாத. தயவு செஞ்சு ஹெல்மெட் போடு, பை.